உங்கள் தொகுதி உண்மை நிலவரம் பகுதியில் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியின் சிறப்புகள், மக்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து தற்போது பார்க்கலாம். உங்கள் தொகுதி உண்மை நிலவரம். வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரனார் ஆகிய சுதந்திர போராட்ட வீரர்கள் வாழ்ந்த பெருமையை கொண்ட மண் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி. 25,000 ஏக்கருக்கு மேல் உளுந்து, பாசிப்பயிறு, கம்பு போன்ற பயிர்கள் இங்கு விளைவிக்கப்படுகின்றன. ஆயத்த ஆடை தயாரிப்பில் முன்னோடியாக திகழும் புதியம்புத்தூர் குட்டி ஜப்பான் என்று புகழப்படுகிறது. பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள வீரசக்கதேவி கோவிலில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வழிபட்டார் என்பது தனி சிறப்பு. ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் 122,372 ஆண்கள், 127,653 பெண்கள், 28 பாலினத்தவர் என மொத்தம் 250,053 வாக்காளர்கள் உள்ளனர். 1977 முதல் 2019 இடைத்தேர்தல் வரை ஒட்டப்பிடாரம் சந்தித்த 11 சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக 4 முறையும், திமுக காங்கிரஸ் தலா 2 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட், ஜனதா மற்றும் புதிய தமிழகம் கட்சி தலா ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2016 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளரான சுந்தர்ராஜ் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அதன் பிறகு 2019 நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரான சண்முகையா வெற்றி பெற்று எம்எல்ஏவாக உள்ளார். ஒட்டப்பிடாரம் தொகுதியில் சுமார் 300,000 அதிகமானோர் வசிக்கின்றனர். பாஞ்சாலங்குறிச்சி, முப்பிலி வெட்டி, பசுவந்தனை போன்ற 200 மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. ஊராட்சி ஒன்றியம், தாலுகா மற்றும் சட்டமன்றம் ஆகியவற்றை உள்ளடக்கி இருந்தும் ஒட்டப்பிடாரம் தொகுதி இன்று வரை கிராம பஞ்சாயத்தாகவே உள்ளது. இதனால் சாலை வசதி, குடிநீர், கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்வதில் சிரமம் ஏற்படுகிறது. எனவே ஒட்டப்பிடாரத்திற்கு பேரூராட்சி அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கு உட்பட்ட புதியம்புத்தூர் ஆயத்த ஆடைகள் தயாரிப்பில் சிறந்து விளங்குகிறது. சுமார் 10,000 பேர் இந்த பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஆடை தயாரிப்பில் குட்டி ஜப்பான் என்றும் புதியம்புத்தூர் புகழப்படுகிறது. இங்கு உற்பத்தியாகும் ஆடைகள் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியாகின்றன. இருந்தபோதும் ஆடைகளை விற்பனை, மூலப்பொருட்கள் கொள்முதல் போன்ற பல்வேறு தேவைகளால் செலவினம் அதிகரிக்கிறது என்பது உற்பத்தியாளர்களின் கவலை. எனவே இதற்கு தீர்வு காண புதியம்புத்தூரில் ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்படுகிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரனார் போன்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் வசித்த ஒட்டப்பிடாரத்தில் தங்களின் வசதிக்கேற்ப ஆங்கிலேயர்கள் நீதிமன்றம் அமைத்து நடத்தி வந்தனர். சுதந்திரத்திற்கு பிறகு இங்கிருந்த நீதிமன்றம் அகற்றப்பட்டது. இதனால் தூத்துக்குடி, விளாத்திக்குளம், ஸ்ரீவைகுண்டம், கோவில்பட்டி போன்ற பகுதிகளில் உள்ள நீதிமன்றங்களுக்கு மக்கள் செல்கின்றனர். எனவே இதற்கு தீர்வு காணும் வகையில் ஒட்டப்பிடாரத்தில் நீதிமன்ற வளாகம் அமைப்பதோடு அதற்கு வ.உ. சிதம்பரனாரின் பெயர் சூட்ட வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கை. ஒட்டப்பிடாரம் தொகுதி மக்களின் கோரிக்கைகள் நிறைவேறுமா?